வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர் அரசு ஏமாற்று வித்தைகளை காட்டத் தொடங்கியுள்ளது, சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. அனுரவின் ஊழலற்ற தேசமன்ற நிலைப்பாடு கேள்விக்குறியாகியுள்ளது, ஸ்ரீரங்கேஸ்வரன் குற்றச்சாட்டு. நியூசிலாந்து அணியின் ஒரு தொகுதியினர் இலங்கை வருகை. ஜிடிஏயில் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479827784. வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழர்கள் விடயத்தில் அனுர் அரசும் முன்னைய ஆட்சியாளர்களைப் போலவே ஏமாற்று வித்தைகளை காட்டத் தொடங்கியுள்ளதாக EPRLF தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஜால் தேர்தல் மாவட்ட வேட்பாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அனுரகுமார ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி மீதான மக்கள் நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்பு என்பன குறைந்து வருகின்றது என்பதுதான் உண்மை. இவ்வாறான சூழலில் தமிழ் மக்கள் பலமான கூட்டணி ஒன்றை நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டும். அதுவும் தமிழ் தரப்பு ஒன்றாக ஐக்கியப்பட்டு போவதன் ஊடாகத்தான் தமிழ் மக்களின் குரலாக ஓங்கி ஒலிக்க முடியும் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இதற்கான அழைப்புகளை கூட பல தடவைகள் தமிழரசு கட்சிக்கு விடுத்திருக்கின்றோம். தமிழரசின் உள்வீட்டுக்குள்ளே ஏற்பட்ட குழப்பங்களால் அவர்கள் நீதிமன்றம் வரை சென்று அதிலிருந்து பிரிந்து சுயேட்சையாக கேட்கும் அளவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான குழப்பங்களை தமது கட்சிக்குள்ளேயே இவர்கள் முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த பலமான வலுவான சக்தி நாடாளுமன்றம் செல்ல வேண்டியது அவசியம். அதற்கமைய மக்கள் தமது முழுமையான ஆதரவை எமக்கு வழங்க வேண்டும் என EPRLF தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஜால் தேர்தல் மாவட்ட வேட்பாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க தவறிய குற்றவியல் குற்றச்சாட்டுகளின் கீழான குற்றங்களை இழைத்துள்ளதாக சட்டமா அதிபர் தாக்கல் செய்திருந்த வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேம ஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜயசுந்தர் ஆகியோரை விடுவித்து கொழும்பு விசேட நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சட்டமா அதிபரால் பிரதிவாதிகளுக்கு எதிராக தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த இரண்டு வழக்குகளை விசாரித்த மேல் நீதிமன்ற விசேட மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் 2022 பிப்ரவரி 18 பிரதிவாதிகளை விடுவித்து வழங்கிய தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தி சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான இறுதி விசாரணை உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணைகளின் போது மேல் நீதிமன்றம் பிரதிவாதிகள் தரப்பிடம் விளக்கம் கோரி அவ்வாறு செய்யாமல் பிரதிவாதிகளை விடுவித்தது சட்டத்திற்கு முரணான உத்தரவு என தெரிவித்து வழக்கு விசாரணையை மீள ஆரம்பித்து பிரதிவாதிகள் தரப்பு விளக்கத்தை கோருமாறு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் மேல் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெண்ணரசியல் தலைமைகளுக்கான முதலாவது படியாக பாராளுமன்றம் உள்ளதென கண்டி மாவட்டத்தில் சமூக நீதி கட்சி சார்பாக போட்டியிடும் பெண் வேட்பாளரான பட்டய கணக்காளர் சிவாகரன் சோபிதா தெரிவித்துள்ளார். கண்டி இந்து கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவித்ததாவது, சமையலறை இல்லாவிட்டால் அது பூரணமான வீடாகாது. வீட்டு நிர்வாகத்தில் சமையலறை எவ்வளவு பிரதானமோ அதே போல் நாட்டு நிர்வாகத்தில்
பாராளுமன்றம் முக்கியமானதாகும். இலங்கை அரசியல் வரலாற்றில் பெண் தலைமைகள் பலவற்றை கண்டுள்ளோம். அந்த வரிசையில் ஸ்ரீமாவோ அம்மையார் பிரதமராகவும் சந்திரிகா அம்மையார் பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகிய பதவிகளை அலங்கரித்தனர். அண்மையில் கருணி அமர சூரிய அம்மையார் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். அந்த வரிசையில் இன்னும் பலர் எதிர்காலத்தில் உருவாகலாம். எனவே சிறந்தவர்களை தெரிவு செய்யுங்கள். அதிலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப பொருத்தமான பெண் தலைமைகளை உருவாக்குங்கள். கற்றவர்களை பாராளுமன்றம் அனுப்புங்கள் என சமூக நீதி கட்சி சார்பாக போட்டியிடும் பெண் வேட்பாளரான பட்டய கணக்காளர் சிவாகரன் சோபிதா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலிமுகத்திடலை மத வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக மாத்திரமன்றி ஏனைய நடவடிக்கைகளுக்கும் நிபந்தனைகளுடன் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கடந்த 2023 ஏப்ரல் மாதம் 17 காலிமுகத்திடலை சமய நடவடிக்கைகள் அல்லாத ஏனைய நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்த அனுமதி இல்லை என்ற தீர்மானத்தை அமைச்சரவை நிறைவேற்றியது. இந்நிலையில் தற்போதைய அரசாங்கம் காலிமுகத்திடலில் சமூக நிகழ்வுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்ட மூலத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என அரசாங்கம் கருதுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்றம் ஸ்தாபிக்கப்பட்டவுடன் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்ட மூலத்தில் திருத்தம் செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இது தொடர்பில் தேவையான கலந்துரையாடல்களை நடத்தி முடிவெடுக்கப்படும். இந்நிலையில் 2023 இலங்கை அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம் 2024 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. தற்போது நிகழ்நிலை பாதுகாப்பு சட்ட மூலத்தில் திருத்தங்கள் தேவையா அல்லது புதிய சட்ட மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டுமா என்பது குறித்தும் விரைவில் தீர்மானிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பனை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவராக ஊழல் மற்றும் மோசடி நிறைந்த ஒருவரை நியமித்துள்ளமையானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் ஊழலற்ற தேசம் என்ற நிலைப்பாட்டை கேள்விக்குறியாக்கியுள்ளதென இபிடிபியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளருமான ஐயாத்துறை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜால் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக ஊழலை ஒழிப்போம், ஊழல்வாதிகளுக்கு தமது அரசில் எந்த ஒரு இடத்திலும் பதவி நிலை வழங்கப்பட மாட்டாது என கருத்தை முன்வைத்து ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொண்டார். இந்நிலையில் தற்போது ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பனை அதிகார சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் தனியார் நிறுவனங்களில் பதவி நிலை வகித்து பல்வேறு வகைகளில் பல கோடிகளை ஊழல் மோசடிகளை செய்தவர் என கூறப்படுகின்றது. இவை கடந்த காலங்களில் சமூக ஊடகங்களிலும் வெளியாகி இருந்தன. அந்த வகையில் இவ்வாறான ஒரு மோசடி மிக்க நபரை பனை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவராக நியமித்தமையானது ஜனாதிபதி அனுரவின் கருத்தை அல்லது அவரது நிலைப்பாட்டை கேள்விக்குறியாக்கியுள்ளதுடன் அவருக்கு வாக்களித்த மக்களையும் விசனமடைய செய்துள்ளது. குறிப்பாக பனைசார் உற்பத்தி தொழிலை முன்னெடுக்கும் மக்களை பெரும் சங்கடத்துக்கும் உள்ளாக்கியுள்ளது. அத்துடன் இவ்வாறான நியமனம் அந்த மக்களை மேலும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கும் வகையில் அமையும் என சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பில் ஜனாதிபதி அவதானம் செலுத்த வேண்டும் என இபிடிபியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளருமான ஐயாத்துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் முடிவுகளின் அடிப்படையில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் டிரம்ப் 47 ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்க சட்டத்தின் பிரகாரம் 538 லெக்டோரல் காலேஜ் வாக்குகளில் 270 வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் வேட்பாளரே அமெரிக்க ஜனாதிபதி ஆவார். அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியை தீர்மானிக்கும் 7 மாகாணங்களில் வடக்கு கரோலினா மற்றும் ஜோர்ஜியா ஆகிய 2 மாநிலங்களில் டிரம்ப் வெற்றி பெற்றுள்ளார். இதேவேளை கமலா ஹாரிஸ் ஆஃப் கொலம்பியா உள்ளிட்ட மாநிலங்களை வசப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டு செய்திகள்.
இலங்கைக்கு எதிராக நடைபெறவுள்ள இருவகை சர்வதேச மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடும் பொருட்டு நியூசிலாந்து அணியின் ஒரு தொகுதியினர் இலங்கை வந்தடைந்தனர். இரண்டு அணிகளுக்கும் இடையில் இரண்டு போட்டிகள் கொண்ட சர்வதேச T20 கிரிக்கெட் தொடர் தம்புள்ளையிலும் மூன்று போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் பல்லேகலையிலும் நடைபெறவுள்ளன. சர்வதேச T20 கிரிக்கெட் நியூசிலாந்து அணியின் ஒரு தொகுதியினர் இலங்கை ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் November 9, 10 சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் கண்டி பல்லேகலை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் November 13, 17, 19 நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனூர் அரசு ஏமாற்று வித்தைகளை காட்டத் தொடங்கியுள்ளது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. அனுரவின் ஊழலற்ற தேசம் என்ற நிலைப்பாடு கேள்விக்குறியாகியுள்ளது. ஸ்ரீரங்கேஸ்வரன் குற்றச்சாட்டு. நியூசிலாந்து அணியின் ஒரு தொகுதியினர் இலங்கை வருகை. இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். GTA-இல் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479872784.